ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்காக ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஸோ அந்த எக்ஸாம்ஸை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம், அதுக்கான எனக்கு ஒரு பெஸ்ட் கிளாஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கோர்ஸ் தான், 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே இதுலேயே கவர் ஆகும். கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இதுலயே கவர் ஆயிரும். இந்த கோர்ஸோட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 179. வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரயில்வே இருக்குன்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இந்த ஒரே கோர்ஸ்ல கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல கவர் ஆகும். பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்கும் இந்த ஒரே கோர்ஸ்ல கவர் ஆகும். ஸோ அது போக டிஎன்பிஎஸ்சியோட ஜென்ரல் தமிழ் தவிர இது எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்றதுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ டீம் கொடுக்கக்கூடிய ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க 179 மட்டும் பே பண்ணா போதுமானது, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 179. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா, லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. த ஆவரேஜ் அட்டெண்டன்ஸ் அட் எ ஃபுட்பால் கிளப் ஃபெல் பை 11% இன் 2015 இன் கம்பேரிசன் டு த ப்ரீவியஸ் இயர். இஃப் 3190 ஃபியூவர் பீப்புள் வென் டு சி மேட்சஸ் ஹவு மெனி வென்ட் இன் 2014. ஓகேவா? 2015 ஆண்டில் கால்பந்து கிளப்பில் சராசரி வருகை 11%, முந்தைய ஆண்டை விட குறைந்தது. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3190 பேர் வந்து போட்டியை காண சென்றால் 2014 வந்து எத்தனை பேர் போயிருப்பாங்க? இதுதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. அதாவது 2015 போட்டியை பார்க்க போனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3190 பேர். எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11%. அதை கம்பேர் பண்ணும்போது 2014 கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு போயிருக்காங்கன்னா 11% வந்து போயிருக்காங்க. அப்புறம் 2014 எத்தனை பேர் போயிருப்பாங்க? இதுதான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ 2014 கம்பேர் பண்ணும்போது ஒரு 11% தான் போயிருக்காங்க. அப்போ 2014 எவ்வளவு போயிருப்பாங்க? 100% போயிருப்பாங்க. ஓகேவா? அப்போ 11%ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3190 ஈக்குவலா இருக்கும். அப்போ 2014 போட்டியை பார்க்க போனவங்க எத்தனை பேர்? 100%. ஸோ இதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமானது. இதை எக்ஸ்என் வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 11 × x = 3190 × 100 இருக்கும். இப்போ x = 3190 × 100 / 11. ஸோ கட் பண்ண என்ன வரும்? 1 11 11 2 11 22, திருப்பி மீதி 9 இருக்கும். 9 11 99 0. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 290 × 100 290,000 இருக்கும். எத்தனை பேர் பார்க்க போயிருப்பாங்க? எத்தனை பேர்? ஸோ 290,000. ஸோ 29,000 பேர் வந்து பார்க்க போயிருப்பாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணிட்டேன். ஸோ 29,000 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? இந்த க்வெஸ்சன்ல பாருங்க. A wire is in the form of a square of side 33 cm. If the wire is molded to form a circle, then what is the radius of the circle? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பியோட பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 33 cm. அந்த கம்பி சதுர வடிவில் உள்ளது. ஒரு கம்பி இருக்கு, சதுர வடிவத்துல இருக்கு. ஸோ சதுரம், இதோட பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 33 cm. இதை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சதுரத்தை உருக்குறோம். ஒரு வட்டத்தை உருவாக்க கம்பி வடிவமைக்கப்பட்டால் வட்டத்தின் ஆரம் என்ன? இந்த சதுர வடிவத்தை நாம எப்படி மாத்த போறோம்னா வட்ட வடிவமா மாத்த போறோம். ஓகேவா? இப்போ உங்க கையில ஒரு சதுர வடிவத்துல ஒரு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பியை சுத்தி அளந்து பாக்குறீங்க எவ்வளவு நீளம் இருக்குன்னு. இந்த கம்பிய, சதுர வடிவத்துல இருக்க கம்பிய உங்களால இப்படி நீட்டவும் முடியும், நீளமான கம்பியா மாத்த முடியும், வட்டமான கம்பியா மாத்த முடியும், முக்கோணமா இருக்கக்கூடிய கம்பியாவும் மாத்த முடியும். இப்ப இதை சுத்தி நீங்க அளந்து பாக்குறீங்க. அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு சுற்றளவு என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? இந்த பக்கத்தோட அளவு 33, இந்த பக்கமும் 33 இருக்கும், இந்த பக்கமும் 33. ஏன்னா சதுரத்துல 4 பக்கமும் என்னமா இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப இதோட சுற்றளவு கண்டுபிடிங்க. அப்ப வட்டத்தோட, இந்த சதுரத்தோட சுற்றளவு உங்களுக்கு என்னவா இருக்கும்? 4 × 33. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 4 × 3 = 12, 4 × 3 = 12 × 13, 132 cm இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா அப்படின்னாலும் வச்சுக்கோங்க,
இப்போ அந்த கம்பி சதுரமா இருக்கும் போது சுத்தி அளந்து பார்த்தாலும் உங்களுக்கு எவ்வளவு வருது? 132 தான் வருது. அதே கம்பி அதே அளவு வட்டமா மாத்தி இருக்கீங்க, இல்ல ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நூலை சதுரமா மாத்தி வச்சிருக்கீங்க. இப்ப அதே நூலை வட்டமா சுத்தி பாக்குறீங்க. இப்போ நீங்க அளந்து பார்த்தாலும் அதோட அளவு என்னவா இருக்கும்? 132. சுத்தி அளந்து பார்த்தா 132 தான் இருக்கு. இப்ப அதே கம்பி இல்ல அதே நூலை முக்கோணமா மாத்துறீங்க, இப்போ சுத்தி அளந்து பார்த்தாலும் உங்களுக்கு எவ்வளவு வரும்? அதே 132 தான் இருக்கும். அந்த நூலை அப்படி பிளாட்டா அப்படி வச்சிருக்கீங்க, இல்ல அந்த கம்பியை அப்படி பிளாட்டா வச்சிருக்கீங்கனாலும் அப்ப அளந்து பார்த்தாலும் 132 தான் வரப்போகுது. அப்ப என்ன ஆனாலும் எது மாறாது? அதோட வடிவத்தை மாத்தினாலும் அதோட சுற்றளவு வந்து மாறாது. இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இதை சொல்லி கொடுத்தேன். அப்ப இந்த கம்பி சதுரமா இருக்கும் போது சுற்றளவு கண்டுபிடிச்சீங்கன்னா எவ்வளவு வருது? 132 வருது. அப்ப இதை வட்டமா மாத்தினாலும் அதோட சுற்றளவு மாறுமா? மாறாது. அப்ப வட்டத்தின் சுற்றளவு உங்களுக்கு என்ன வரும்? 132 வரும். இல்லைன்னா 4 × 33 வச்சுக்கோங்க. அதை மல்டிப்ளை பண்ணி எப்படியும் நம்ம கேன்சல் பண்ண தான் போறோம். வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. அப்ப அந்த 4 × 33 2πr-க்கு ஈக்குவலா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? வட்டத்தோட ஆரம் வேணும். ஆரோட வேல்யூ தான் வேணும். 2 × 22/7 × r = 4 × 33. கட் பண்ணலாமா? 2 11 22, 3 11 33, 2 × 2 4. இதையும் இந்த 4 கட் பண்ணி விட்டுறலாமா? அப்ப ரேடியஸ் ஈக்குவல் டு இந்த 7 எங்க கொண்டு போயிட்டீங்கன்னா 3 × 7, சோ 21 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் எவ்வளவு வரும்? 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த குவெஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, காஸ்ட் ஆஃப் 95 பென்சில்ஸ் இஸ் 285. த நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் தட் கேன் பி பாட் ஃபார் 2580 ருபீஸ். 95 பென்சில்களின் கொள்முதல் விலை 285. அப்படி என்றால் 2580க்கு வாங்கக்கூடிய பென்சில்களின் எண்ணிக்கை என்ன? ஒரு கடைக்கு போறீங்க, 95 பென்சிலோட விலை 285 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கையில 2580 ரூபாய் இருக்கு. அப்ப நீங்க எத்தனை பென்சில் வாங்குவீங்க? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 95 பென்சிலோட விலை எவ்வளவு அப்படின்னா 285. அப்ப ஒரு பென்சிலோட விலை என்னன்னு கண்டுபிடிங்க. ஒரு பென்சிலோட விலை என்ன வரும்? 285/95. ஓகே, 95 பென்சிலோட விலை 285னா ஒரு பென்சிலோட எவ்வளவு வரும்? 285/95. லாஸ்ட் 5ல முடிஞ்சிருக்கு, இங்கேயே 5ல முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன வரலாம்? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 3 times போதான் பாருங்க. 95 × 3, 5 × 3 = 15, 27 × 1 = 28. அப்ப 3 times போகுது. சப்போஸ் அந்த 3 times போகல அப்படின்னா அதே யூனிட் டிஜிட் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நாம திருப்பி 5 times பார்க்கலாம், அப்படிதானே? சோ அப்போ உங்களுக்கு ஒரு பென்சிலோட விலை என்ன வரும்? 3 ரூபாய் வரும். ஒரு பென்சிலோட விலை எவ்வளவு வருது? 3 ரூபாய் அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ உங்க கையில எவ்வளவு இருக்கு? ஒரு பென்சிலோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரூபாய். உங்க கையில 2580 ரூபாய் இருக்கு. அப்ப நீங்க எத்தனை பென்சில் வாங்குவீங்க? சோ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ், நீங்க வாங்கக்கூடிய பென்சில் எவ்வளவு? 2580/3 போட்டுடலாம். கேன்சல் பண்ணா 8 × 3 = 24, 6 × 3 = 18. சோ 860 பென்சில் வாங்குவீங்க. நீங்க எத்தனை பென்சில் வாங்குவீங்க? 860 பென்சில். 860 பென்சில் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் அ டைமண்ட் ரிங் இஸ் சோல்டு ஃபார் ₹5,94,320, தென் எ உமன் வில் கெட் ஏ லாஸ் ஆஃப் 5%. ஒரு டைமண்ட் மோதிரம் இருக்கு, அதை வந்து இவ்வளவு ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் வந்து 5% ஆகுது. அட் வாட் பிரைஸ் ஷுட் ஷி செல் இட்ஸ் செல் இட் சோ தட் ஹெர் ப்ராஃபிட் பிகம் 25%? அப்ப எத்தனை ரூபாய்க்கு வித்தான்னா 25% லாபம் அவளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஒரு வைர மோதிரத்தை ₹10 சரி, இது ஏதோ தப்பா கொடுத்துருக்காங்க. ₹5,94,320க்கு விற்றால் ஒரு பெண்ணுக்கு 5% இழப்பு கிடைக்கும். அவளுடைய லாபம் 25% இருக்க அவள் எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஒரு வைர மோதிரத்தை வந்து 5,94,320 ரூபாய்க்கு வித்தா 5% நஷ்டம் கிடைக்கும். அப்ப அந்த 5,94,320ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டோட்டல் எப்பவுமே 100 எடுத்துக்கோங்க. அந்த 100ல் எவ்வளவு ஆகுது? 5% நஷ்டம் கிடைக்கி. அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பா? நஷ்டம்னா 100ல் இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 95%க்கு வித்திருப்பா. ஓகேவா? இப்ப அவளுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கணும்? 25% கிடைக்கணும். லாபம்னா என்ன பண்ணணும்? 100 கூட ஆட் பண்ணணும். இந்த பக்கம் பெர்சன்டேஜ் எழுதிக்கோங்க, இந்த பக்கம் ரூபாயே எழுதிக்கோங்க. அப்ப 25% லாபம்னா என்ன வரும்? 125% வருமா? எழுதியாச்சா? இந்த 5,94,320ங்கிறது 95%க்கு ஈக்குவல். அப்போ 120%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா?
ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 95 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 9 4 3 2 0 இன்ட்டு 125. எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 9 4 3 2 0 இன்ட்டு 125 டிவைடட் பை என்ன வரும், 95 கிடைக்கும். ஸோ கட் பண்ணலாமா? ஸோ கட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட்டு எந்த வாய்ப்பாடில் கட் பண்ணலாம்? அஞ்சா வாய்ப்பாடில் கட் பண்ணிடலாமா? ஸோ அஞ்சா வாய்ப்பாடில் கட் பண்ணுங்க. ஸோ கட் பண்ணால் என்ன வரும்? அஞ்சா வாய்ப்பாடில் கட் பண்ணும்போது 2 5 10, 5 5 25, 19 5 என்ன வரும், 95 கிடைக்கும். 19 5 95. ஸோ இப்போ அடுத்து 19 வாய்ப்பாடுலேயே டைரெக்டாக கட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஆப்ஷன் எல்லாமே ஹோல் நம்பராக தான் கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இது கட் ஆகும். ஸோ கட் பண்ணால் என்ன வரும்? ஸோ ஒருவேளை இப்படி கட் பண்ண தெரியலாம், தனியாக எடுத்துக்கோங்க. 594 320 19 3 19 57. ஸோ 24 1 19 19 5 53 2 19 38 13ல 8 போன 5. ஸோ திருப்பி இந்த 2 கீழே இருக்கலாம். 8 டைம்ஸ் போகுமா? யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 8 டைம்ஸ் போகும். ஸோ 152, அடுத்து அந்த ஜீரோவையும் அங்கே சேர்த்து விட்றலாம் அப்படிதானே. அப்போ 31280 டைம்ஸ் போகுது. இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் அதான் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர், ஓகேவா? ஸோ 3128 இன்ட்டு 25, 8 5 40, 10 4 14, 6 15 6 5 2 6, 0 0 2, திருப்பி என்ன வரும், 8 7. ஸோ என்ன வரும் ஆன்சர், 782. ஒரு 00 இருக்கு, இங்கே ஒரு 0 வேற இருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்? 782,000 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா 25% லாபம் வந்து கிடைக்கும். 782,000 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. லாபம்னா 100 கூட ப்ளஸ் பண்ணணும், நஷ்டம்னா 100 கூட மைனஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 15 17 20 25 32 35 சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ண என்ன வரும், 35 35 32. ஆவரேஜ்னா என்னது, டோட்டலா எத்தனை ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது, ஆவரேஜ். இப்போ ஆட் பண்ணுங்க, 35 37 37 30 எத்தனை, 67 67 5 72 72 20 92. ஸோ 92 ஒரு 20 எத்தனை வரும், 112, 119. ஸோ 119 இது வந்து என்ன வரும், 129, 134, 10 144, ஓகேவா? ஸோ இப்படி மைண்ட்லேயே டக்குன்னு ஆட் பண்ணிடுங்க. ஸோ 144 வரும். இதுதான் என்னது, இந்த நம்பர் எல்லாத்தோட அடிஷன், ஓகேவா? ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6. ஸோ 6 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 2 6 12 4 6 24, ஓகே? ஸோ ஆன்சர் என்ன வரும், 24. அதோட ஆவரேஜ் என்ன, 24 24ங்கிறது ஆப்ஷன் டி, ஓகே? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், 14 பை 21ங்கிறது x/3 ஈக்குவல் டு 6/yக்கு சமம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன? 14 பை 21 ஃபஸ்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். 14 பை 21 ஃபஸ்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, x/3க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன கொண்டு வந்துடலாம், எக்ஸு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, x/3/6y இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் இன்ஸ்வேட் பண்ணி நம்ம என்ன கொண்டு வந்துடலாம், ஒய்யோட வேல்யூ கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான் கான்செப்ட், ஓகேவா? இப்போ எக்ஸ் என்ன வரும், 2 7 3 7 21, 2 7 14. ஸோ இந்த 3 இந்த 3 கட் பண்ணிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 2 வருது. இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 2/3 ஈக்குவல் டு 6/yன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1 2 3 2 6. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஈக்குவல் டு 3 3 கிராஸ் 3 என்ன வரும், 9 கிடைக்கும். அப்போ எக்ஸ்கமா ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 9. அப்ப 2,9 தான் இதுக்கான ஆன்சர். 2,9ங்கிறது ஆப்ஷன் ஏ. அதே இதை பாருங்க, இங்க 9,2 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டா போடுங்க, எக்ஸ் மற்றும் ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 9. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்க, பை வாட் நம்பர் மஸ்ட் எ கிவன் நம்பர் பி மல்டிப்ளை டு இன்க்ரீஸ் த நம்பர் பை 75%. ஒரு எண்ணை 75% அதிகரிக்க கொடுக்கப்பட்ட எண்ணை எந்த எண்ணால் பெருக்க வேண்டும்? அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த எண்ணை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், அந்த நம்பரை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இந்த நம்பர்ல நான் எவ்வளோ அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75% வந்து நான் வந்து என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தணும்னா எந்த நம்பரால அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் என்ன, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸுங்கிற நம்பரை
நான் 75% அதிகப்படுத்தணும்னா நான் எதால மல்டிப்ளை பண்ணணும், ஸோ அதிகம் தான் படுத்துறேன். அப்போ அதிகப்படுத்தணும்னா 100 கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 75%ங்கும் போது என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு 175/100 போடலாமா? ஏன்னா நாம என்ன பண்ணணும், 100 கூட ஆட் பண்ணணும் அதிகப்படுத்துறோம் அப்படின்னா. அப்ப நமக்கு என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்ங்கிற நம்பர் கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. 175/100 அப்படிங்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இந்த 175/100ங்கிற நம்பரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலாம், 2 5 3 5 15 5 5 25, ஸோ 25 100, இன்னும் கட் பண்ணா 7 5 35 4 5 20. அப்ப ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு 7/4. அப்போ இந்த நம்பர் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை நான் 75% அதிகப்படுத்தணும் அப்படின்னா நான் எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணும், 7/4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7/4ங்கிறது ஆப்ஷன் பி. பிகினர் என்ன தப்பு பண்ணுவாங்கிறதே சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ் சொல்றேன். இப்ப இதுல இந்த நம்பர் கூட நான் எதை ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா நான் எதை ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதை ஆட் பண்ணா 75% ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் கூட எக்ஸ்ட்ரா நான் எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 75% ஆட் பண்ணணும். அப்ப இனிஷியலா இருக்கிறது கூட நான் ஆட் பண்ணணுங்கும் போது 100 நம்பர் கூட ஆட் பண்ணணும். ஸோ 175/100 தான் போடணும். அப்படி ஆட் பண்ணும்போது தான் 100ங்கிற நம்பர் உங்களுக்கு 175 மாறும். அதே இது நீங்க போட்டிருக்க மாதிரி போட்டீங்கன்னா என்ன வரும்னா, 100 × 75/100 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், வெறும் 75 தான் வரும். அதாவது அந்த 75 தான் வருமே தவிர எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்க மொத்தம் வராது. புரிஞ்சிருச்சா? ஸோ அதனால இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ இன்க்ரீஸ்னாலே 100 கூட ஆட் பண்ணிக்கணும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 7/4. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, சிம்பிளான கொஸ்டின், போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிடலாம். ஸோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணலாமா? ஸோ எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ போர்டு மாஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சு விடணும். ஸோ இந்த பிராக்கெட்ல இருக்கிறத தனியா முடிச்சு விட்டுரலாம். ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஆஃபை முடிச்சு விடணும். அதுக்கப்புறம் டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே டிவிஷன் இருக்கு பாருங்க, இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணால் எத்தனை தடவை போகும், 5 தடவை போகும். ஸோ 5 × 4 எத்தனை வரும், 20. ஓகே, ஸோ பிளஸ் இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணால் 1 7 7 5 7 35. ஸோ 5 × 9 கிடைக்கும். 5 × 9 எத்தனை, 45. 45 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 45 ஸ்கொயர் பண்ணணும். பிளஸ் இதில் பாருங்க, 100/5 ஆஃப் 4 × 18 இருக்கு. ஸோ இதை எப்படி இது பண்ணலாம், 100 டிவைடட் பை 5 ஆஃப் 4 இருக்கு. ஆஃபை முடிச்சு விட்டா என்ன வரும், 20 வந்துடும். 5 5 ஆஃப் 4னா 5 4 20. ஸோ 100/20 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 5 கிடைக்கும். அப்படிதானே? அப்ப இதை ஃபுல்லா நம்ம என்ன கொண்டு வந்துடலாம், 5 கொண்டு வந்துடலாம். × 80 இருக்கு, 5 × 80 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 400 இருக்கும். அப்ப இதை ஃபுல்லா நம்ம எப்படி எழுதிடலாம், 400 எழுதிடலாம். ஓகே, ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களை 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருக்கேன். 20 + 45 ஸ்கொயர் என்ன, 20 25. இதுதான் 45 ஸ்கொயர் பிளஸ் 400. ஆட் பண்ணா என்ன வரும், 20 25 + 420, 5 4 4. ஸோ 2 2445. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 2445. 2445ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா, இது நம்ம ஸ்கூல் டேஸ்லயே படிச்சதுதான். இந்த ஏ யூனியன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, இதை ஏ யூனியனை கொடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும், ஏ யூனியன் பி. ஓகே, இந்த சிம்பிளை அப்படி எழுதிடுங்க, இன்டர்செக்ஷன். அடுத்து ஏ யூனியனை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ யூனியன் சி. அவ்வளவுதான், ஏ யூனியனை கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ யூனியன் பி. இந்த சிம்பிளை அப்படியே எழுதிருங்க, ஏ யூனியன் இன்ட்டு சி. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்லையும் கேட்டிருந்தாங்க, எஸ்ஐலையும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏ யூனியனை கொடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதிட்டீங்கன்னா அதான் இதுக்கான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க,
இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, த கரண்ட் வேல்யூ ஆஃப் கார் இஸ் 8,50,000 அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் டிப்ரிஷியேட்டிங் அட் த ரேட் ஆஃப் 10% பெர் ஆனும், வாட் வில் பி இட்ஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஒரு காரோட தற்போதைய நிலை வந்து 8,50,000, அதன் மதிப்பு ஆண்டுக்கு 10% குறைந்து வருகிறது, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்கு, காரோட ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,50,000. ஓகே, சோ போட்டாச்சு. இப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 10% குறையுது, சோ 100ல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, 90/100. ஓகேவா, அதே மாதிரி அடுத்த வருஷம் ஒரு 10 குறையுது. ஓகேவா, ஸோ இனிஷியலா 100 இருக்கு ஃபர்ஸ்ட் வருஷத்துல, ஸோ 90/100 ஆயிரும். ஸோ இந்த அமௌண்ட் என்னவாகும், 8,50,000ல 90/100 ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, அந்த மதிப்புல இருந்து ஒரு 10% கம்மியாகும், ஸோ அகைன் 90/100. இப்போ இந்த வேல்யூ ஓகேவா, ஸோ நான் இதை கேன்சல் பண்ணாமலே அப்படியே வச்சு பண்றேன், ஏன்னா எனக்கு எப்படியும் சிம்பிளிஃபை பண்ணணும் அதுக்காக. இப்போ இந்த மொத்த மதிப்புல இருந்து 3வது வருஷம் ஒரு 10% கம்மியாகும், ஸோ 90/100. இப்போ 3 வருஷம் முடிவுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுல ஒரு 10% கம்மியாகும், ஸோ 90/100 போட்டுடலாம். ஓகேவா, ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்றேன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 8,50,000 ஃபர்ஸ்ட் வருஷம் 90ஆ, ஸோ 90/100, 2வது வருஷம் ஒரு 10 குறையும், 80, அடுத்து 70, அடுத்து 60, அடுத்து 15 போட்டுருவாங்க. ஸோ இப்படி ரொம்ப யோசிக்க கூடாது, நான் சொல்ற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம்னா என்ன பண்ணுவோம், 8,50,000, 10% குறையுதுன்னா 90/100 போடுவோம், ரெண்டையும் கேன்சல் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு அமௌண்ட் கொண்டு வருவோமா, வரக்கூடிய அமௌண்ட்ல தான் என்ன ஆகும், 90% கம்மியாகும். நான் அந்த அமௌண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணாமலே அதை அப்படியே வச்சுக்கிறேன், இதுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுல ஒரு 10% கம்மியாகும், இதுல வர அமௌண்ட்ல ஒரு 10%, இதுல வரதுல ஒரு 10%, ஸோ அப்படி கால்குலேட் பண்றேன். ஓகேவா, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், அதனாலதான் ஒரே இதான் 90×90×90 நான் எழுதிருந்தேன். ஓகே, இங்க 4 0 இருக்கு, கீழேயும் இங்க 4 0 இருக்கு, கட் பண்ணிடலாம், மேல 4 0 இருக்கு, ஸோ இங்க இருக்க 2 0 கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 85×9^4 கிடைக்கும். 9^4ங்கிறது, 9^4 வேல்யூ என்ன, 81 ஸ்கொயர், அப்படிதானே, 9^4 என்ன, 9 ஸ்கொயர்னா 81, அப்ப 81×81, 81 ஸ்கொயர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9/4. இப்போ 81 நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 81 மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 81×81 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுவோமா, 81 1 8 2 16, 64 1 65, 65 61 × 85. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா, லாஸ்ட் டிஜிட் 5ல தான் எல்லாத்துலேயுமே முடிஞ்சிருக்கு, ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, 5 6 5 30, 28 32 8 48, 40 44, ஸோ 48 4 52, ஸோ 5 8 6, 8 2 16 6, 5 2 7, திருப்பி 5 5. ஓகே, ஸோ 557 685, ஸோ ஆன்சர் கரெக்டா 557, அதாவது 557,685 ஆன்சர் கரெக்டா வந்துருச்சா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 557,685. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஆனா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு வேல்யூ கொண்டு வந்து பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும், ஏன்னா நமக்கு வந்து ஹோல் நம்பரா கிடைச்சிடும், 0 இருக்காது, கட் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாதிரி எழுதிட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா சம்ம முடிச்சு விட்டுறலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, த சம் ஆஃப் த பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் 2 cousins இஸ் 46 இயர்ஸ், 8 இயர்ஸ் எகோ த எல்டர் ஒன் வாஸ் ட்வைஸ் அஸ் ஓல்டஸ்ட் த யங்கர் ஒன், வாட் இஸ் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் த எல்டர் கசின். ரெண்டு கசின்ஸ் இருக்காங்க, அவங்க வயதுகளின் கூட்டுத்தொகை பாத்தீங்க அப்படின்னா x + y = 46 எடுத்துக்கோங்க, மூத்தவனோட வயசை வந்து x னும் இளையவனோட வயசை நான் y னும் வச்சுக்கிறேன். ஓகேவா, 8 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவர் யாரு, x. ஓகே, இளையவரை விட 2 மடங்கு வயதானவர், x = 2y இருக்குமா, அவன் கொடுத்திருக்க லைனுக்கு நான் ஈக்குவேஷனா எழுதிட்டேன், ஏன்னா நான் எல்டரை வந்து x னு எடுத்துக்கிட்டேன், யங்கரை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன், y னு எடுத்துக்கிட்டேன். மூத்த உறவினரின் தற்போதைய வயது என்ன, x ஓட இப்ப பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ பிரசன்ட்ல x அண்ட் y ஓட கூட்டுத்தொகை எவ்வளவு, 46. 8 வருஷத்துக்கு முன்னாடி x அண்ட் y ஓட கூட்டுத்தொகை என்ன வரும், சோ 46 - 8 மேம், அப்போ 38 அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவனோட வயசுலயும் ஒரு 8 வயசு கம்மியாகும், இவனோட வயசுலயும் ஒரு 8 வயசு கம்மியாகும், அப்ப டோட்டல்ல எவ்வளவு கம்மியாகும், 46ல இருந்து ஒரு 16 கம்மியாகும். சோ பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா, 46 - 8, சோ 38 போட்டு விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேர் இருக்கான் இல்லையா, ரெண்டு பேருக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடினா 8 8 வயசு கூடும். இப்ப எனக்கும் என் தம்பிக்கும் உள்ள வயசோட கூட்டுத்தொகை பாத்தீங்க அப்படின்னா, சோ எனக்கும் என் தம்பிக்கும் உள்ள வயதோட கூட்டுத்தொகை வந்து ஒரு 50 வயசு வருதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் என் தம்பிக்கும் உள்ள வயதுகளின்
பில்லியன் கூட்டுத்தொகை. இதே 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், 8 வருஷத்துக்கு முன்னாடினா இப்ப எனக்கு 30 வயசு, என் தம்பிக்கு 20 வயசு, சோ டோட்டலா 50 இருக்கு. அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வயதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும், எனக்கு ஒரு 8 வயசு கம்மியாகும், சோ 22 வயசா இருந்திருக்கும். என் தம்பிக்கு என்னவா இருக்கும், 12 வயசா இருந்திருக்கும். அப்ப எங்களுக்கு எவ்வளவு ஆகும், 54 இருந்து 8 கழிச்சு 42 சொல்லக்கூடாது, எவ்வளவு எனக்கு ஆகுது, 34 ஆகுது. ஏன்னா எனக்கும் 8 வயசு கம்மியாகும், என் தம்பிக்கும் 8 வயசு கம்மியாகும். நம்ம டைரக்டா 50, அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி 50 - 8 = 42 போடக்கூடாது. ரெண்டு பேர் இருக்காங்களா, ரெண்டு பேருக்கு 8 கம்மியாகும். புரியுதா, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏஜஸ்ல இந்த மிஸ்டேக் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரும், 46 - 16 போது 30 கிடைக்கும். ஓகேவா, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயதுகளோட ரேஷியோ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஈக்குவேஷன்ல இருந்து x/y = 2/1 கிடைச்சிரும். அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டுத்தொகை 30, பெரிய பையனோட வயசு வந்து 2 பங்கும் சின்ன பையனோடது வந்து 1 பங்கும் இருந்திருக்கு. அப்போ ரேஷியோல கூட்டுத்தொகை என்ன வரும், 2 + 1 = 3, 3 பங்கு வரும். அப்ப 3 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 30 ஈக்குவலா இருக்கும். அதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும், 30/3 = 10 கிடைக்கும். ஓகேவா, இப்போ யாரோட தற்போதைய வயது கேட்டிருக்காங்க, மூத்த உறவினரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ உள்ள ரேஷியோ, 8 இயர்ஸ் அகோ. அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தவனோட வயசு எத்தனை பங்கு, 2 பங்கு, 1 பங்கு 10 - 2 ரெண்டு பங்கு எவ்வளவு, 20. இது எப்போ, 8 வருஷத்துக்கு முன்னாடி. 8 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசுனா இப்ப பிரசன்ட்ல எத்தனை வயசு இருக்கும், 20 + 8 28 வயசு இருக்கும். அப்ப மூத்தவனுக்கு எத்தனை வயசு, 28 வயசு இருக்கும். ஓகே, சோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையவன் இருக்கா இல்லையா சின்ன பையன், சோ அந்த யங்கருக்கு பிரசன்ட்ல என்ன வயசு, இதை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பிரசன்ட்ல யங்கர், யங்கஸ்ட், அதாவது இளையவன் இருக்கான் இல்லையா, ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தன் இளையவன், அவனுக்கு பிரசன்ட்ல எத்தனை வயசுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, ஓகே, சோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் க்வெஸ்சன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ NTPC எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் இன்னொரு 10 நாள்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எங்க நான் ரயில்வே எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த தடவை வர ரயில்வே எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். அதே மாதிரி நான் SSC படிச்சுட்டு இருக்கேன், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலையும் நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என் பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மேம் எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் நம்ம டீச் பண்ணிருப்போம். இப்போ நம்ம யூடியூப்ல கொண்டு போறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளாஸஸ். ஸோ இதுல வந்து நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ நீங்க ஒரு ஆஃப்லைன்ல ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி டெய்லி கிளாஸ் போய் படிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பெர்ஃபெக்டா கொடுத்துட்டோம். இதுல 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும்னா, பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிட்டு இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். அதே மாதிரி வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். SSC ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா இது கூட உங்களுக்கு இங்கிலீஷும் சேர்த்து கவர் பண்ணிருப்போம். ஒரு பிகினரா உள்ள வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 4 லெவல் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசிக் லெவல், அதாவது சிலபஸ் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். 2வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். 3வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா நீங்க படிச்ச எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்றதுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஃபைனலா நீங்க வந்து என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கணும், ஸோ அந்த டெஸ்ட்டை திருப்பி அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ பிகினரா உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண வைக்க முடியும். அதுக்கான பெஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருப்போம். கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல தான் உங்களுக்கு நடக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ், டெஸ்ட், PDF எல்லாமே அதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு ரயில்வேக்கு தேவையான எல்லாமே கவர் பண்ணிடுவோம். SSCக்கு தேவையான எல்லாமே கவர் பண்ணிடுவோம். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கும்.
ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுத்துருப்போம். எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் கிடையாது. ஸோ ஆப்ல டைரக்டாக பே பண்ண வேண்டாம். ஸோ டீமுக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு 1799 மட்டும் பே பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நீங்க இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 799. அதே மாதிரி அது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்க தனித்தனியா ஜாயின் பண்ண வேண்டாம். நான் எல்லாமே படிக்கிறேன் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டைரக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த சப்ஜெக்ட்ல தான் வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக்கான மேக்ஸ் கோர்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ்னு எதுல வீக்கா இருக்கீங்களோ அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. வரக்கூடிய அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்லயே கண்டிப்பா உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம், ஓகே? சோ வேற ஏதோ டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா இது ஸ்பெஷலா டிசைன் பண்ணது ஒரு 3 ஒரு 3 வருஷமா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணதான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைம் கொடுக்கக்கூடிய என்டிபிசி குரூப் டி எக்ஸாம்ல கிளியர் பண்ணக்கூடிய லெவலுக்கு நல்லா படிங்க. காம்படிஷன் ஹெவியா இருந்தாலும் நீங்க உங்க சைட்ல போடக்கூடிய எஃபோர்ட்டை ரொம்ப பெஸ்டா கொடுங்க. டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.